வெல்கம் டு என் இனிய சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே தக்காளி சூப் வந்து சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். சூப்புன்றது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சூப்புகளை தொடர்ந்து பாருங்கள். நான் இனி வர வீடியோஸ்லேயும் நான் சூப் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோருமே பாருங்கள். பேனில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம காய்கறிகளில் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி, சோளம் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து எடுக்கலை, அது வந்து டேஸ்ட் மாற்றிட மாதிரி இருக்கும். அதனால் இந்த 4 காய்கறிகள் மட்டும் எடுத்திருக்கேன். வெங்காயம் பாதி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோளம் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பால் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், முட்டை வெள்ளைக்கரு பாதி எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் அவ்வளோதான் இந்த பொருட்கள் தேவையான பொருட்கள். இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சேர்த்துக்கிறேன், பட்டாணி, சோளம் 1 கப், வெங்காயம் பாதி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சோளமாவு சேர்த்துக்கலாம். சூப்புன்றது நம்மளுடைய உணவு முறைகளில் இதுவும் ஒரு உணவு முறையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் சூப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவு முறை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவு முறைகளோட சூப்பையும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தண்ணி 2 ஸ்பூன், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாத மாதிரி. இப்போது காய்கறிகள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியை. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி ஆகிடும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க காய்கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு, பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. பால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கடைகளில் அந்த பேக்கெட்டில் கிடைக்கிற அதே சூப்பு ஃப்ளேவரில் கிடைக்கிறதுக்காக நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. முட்டை வெள்ளைக்கரு எடுத்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை வெள்ளைக்கரு சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ மிளகுத்தூள் வந்து இடித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி நம்ம வீட்டில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தோடு சுவைத்து மகிழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு காலையில் சுடு சுடு இந்த சூப் குடிக்கும்போது எவ்வளோ ஒரு அருமையாகவும் நம்மளுக்கு சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான இந்த ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.